கவினுக்கு ஜோடியாகும் பீஸ்ட் நடிகை வெளியான அறிவிப்பு. நெல்சன் திலீப்குமார் இயக்கும் படங்கள்ல அசிஸ்டன்ட் டைரக்டரா பணியாற்றி வந்த கவின் லிப்ட் படத்தின் மூலம் ஹீரோவா அறிமுகமானாரு. முதல் படத்திலேயே அனைவரையும் கவர்ந்த கவின் அடுத்தபடியா விக்னேஷ் சிவனின் ரவுடி பிக்சர்ஸ் தயாரிச்சிருக்க ஊர்குருவி படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. அடுத்தபடியா அஜித்தின் AK-61 படத்தில் நடிக்கும் வாய்ப்பை பெற்றிருக்கதா சமீபத்துல தகவல் வெளியானது. OTT-ல இவர் நடித்து வெளியான ஆகாஷ்வாணி படமும் நல்ல வரவேற்பு பெற்றது. இந்த நிலையில புதிய படம் ஒன்றில் நடிக்க கவின் கமிட் ஆகியிருக்காரு. அறிமுக இயக்குனர் கணேஷ் கே பாபு இயக்கும் புதிய படத்துல மலையாள நடிகை அபர்ணா தாஸ் கவினுக்கு ஜோடியா நடிக்க இருக்காங்க. அபர்ணா தாஸ் விஜய் நடிக்கும் பீஸ்ட் படத்துல விஜய்க்கு தங்கையா நடிச்சிருக்காங்க. கவின் நடிக்கும் படத்தின் மூலம் அபர்ணா தாஸ் ஹீரோயினா தமிழ்ல அறிமுகமாக இருக்காங்க. நெல்சன் திலீப்குமார் இயக்கும் பீஸ்ட் படத்துல கவின் தான் அசிஸ்டன்ட் டைரக்டரா பணியாற்றி வராரு. பீஸ்ட் படத்துல அபர்ணா தாஸின் நடிப்பை பார்த்து வியந்த கவின் தனது படத்துல அவங்கள ஹீரோயினா நடிக்க வைக்க சிபாரிசு செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. கவின் நடிக்கும் புதிய படத்தை ஒலிம்பியா மூவிஸ் பேனர்ல அம்பேத்குமார் MLA தயாரிக்க இருக்காரு. பீஸ்ட் விழா மேடையில் அரபிக்குத்து ஆடும் தளபதி விஜய். மாஸ்டர் திரைப்படத்திற்கு பிறகு தளபதி விஜய் நடிச்சிருக்கும் திரைப்படம் பீஸ்ட் இயக்குனர் நெல்சன் திலீப்குமார் இயக்கத்துல உருவாகியிருக்கும் இந்த திரைப்படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. படத்தின் ஷூட்டிங் நிறைவடைந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் விறுவிறுப்பா நடைபெற்று வருது. தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் நிறுவனம் பீஸ்ட் திரைப்படம் April 14 ரிலீஸ் செய்யப்படும் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. ஆனா அதே தேதியில திட்டமிட்டபடி படம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்ற சந்தேகம் எழுந்திருக்கு. ஏன்னா April 14 KGF After 2 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. யாஷ் நடிப்புல வெளியான KGF Part 1 ஆக்ஷன் பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்த நிலையில இரண்டாவது படத்தின் மீதான எதிர்பார்ப்பு உச்சபட்சமா இருக்குது. KGF 2 படத்தின் ரிலீஸ் ஏற்கனவே பலமுறை தள்ளி போயிருப்பதனால April 14 வெளியிடுவதில் திட்டவட்டமா இருக்காங்க. அதனால பீஸ்ட் படம் வெளியாகுமா அல்லது KGF உடன் பாக்ஸ் ஆபீஸ்ல மோதுமா என்பது குறித்து உறுதியா சொல்ல முடியல. இந்த நிலையில பீஸ்ட் படத்தின் ஆடியோ ரிலீஸ் தொடர்பான தகவல் வெளியாகிருக்கு. March 20 பீஸ்ட் ஆடியோ ரிலீஸ் நிகழ்ச்சி நடத்த படக்குழு திட்டமிட்டிருக்கதா சொல்லப்படுது. சர்க்கார் மற்றும் மாஸ்டர் அப்படின்னு விஜயின் ஆடியோ ரிலீஸ் நிகழ்ச்சிகள் எப்பொழுதும் பிரம்மாண்டமா நடத்தப்படுவது வழக்கம். அதே போலவே பீஸ்ட் படத்தின் ஆடியோ ரிலீஸ் நிகழ்ச்சியும் பிரம்மாண்டமா நடைபெற இருக்குது. இதற்காக அறிவிப்பு விரைவில் சன் பிக்சர்ஸ் அறிவிக்க இருக்காங்க. KGF 2 ப்ரமோஷன் பணிகள் நடைபெறும் சூழல்ல அதே தேதியில ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்க பீஸ்ட் ப்ரமோஷன் பணிகளும் தொடங்க வேண்டிய கட்டாயம் படக்குழுவுக்கு ஏற்பட்டிருக்கிறதுனால பீஸ்ட் ஆடியோ ரிலீஸ் தேதி அதிகாரப்பூர்வமா எந்த நேரமும் அறிவிக்கப்படலாம். ரசிகர்களை அனுமதிக்க இருக்கிறதா சொல்லப்படுது. இதற்கிடையே மாஸ்டர் பட ஆடியோ ரிலீஸ்ல குட்டி ஸ்டோரிக்கும் விஜய் டான்ஸ் ஆடியது போலவே பீஸ்ட் படத்துல ஏற்கனவே ரிலீஸ் ஆகி மெகா ஹிட் அடிச்சிருக்கும் அரபிக்குத்து பாடலுக்கு விஜய் டான்ஸ் ஆடுவார் அப்படின்னு ரசிகர்கள் ஆவலோட எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பாடலின் மிகப்பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா, அது விஜய் நடனத்தை ரசிகர்கள் மறுபடியும் பார்க்க பாடலும் வைரலானது. பட்டி தொட்டி எங்கும் பரவிய அரபிக்குத்து பாடல் யூடியூப்ல தற்பொழுது வர இந்த பாடல் 140 மில்லியன் பார்வையில கடந்து ஹிட் அடிச்சு வருது. அவர் நடனமாடிய ஸ்டெப்புகள் பெரிய ஹிட் அடிச்சிருக்கு. மறுபடியும் மேடையில ஆடினா வாத்தி கம்மிங்க விரைவில் முந்தி மிகப்பெரிய சாதனை படைக்கும் அப்படின்னு தெரிய வருது. வைரலாகி வரும் அரபிக்குத்து பாடலுக்கு தொடர்ந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸும் முன்னணி திரை நட்சத்திரங்கள் பலரும் நடனமாடி தங்களது வீடியோக்களை பதிவிட்டு ட்ரெண்ட் ஆக்கி வராங்க. தற்பொழுது அந்த லிஸ்ட்ல கீர்த்தி சுரேஷும் இணைந்திருக்காங்க. தற்பொழுது கீர்த்தி சுரேஷ் அரபிக்குத்து பாடலுக்கு நடனமாடி புதிய ரீல்ஸ் வீடியோ இணையத்துல படு வேகமா பரவி வருது.